ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாவக்காய் கசப்பாக இருக்கிறனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த கசப்பே இல்லாமல் நம்ம கிறிஸ்பியாக பாவக்காய் சிப்ஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பவுலில் பாவக்காய் வச்சுருக்கேன். அந்த பாவக்காயில் அந்த விதையெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த விதையெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன். அந்த விதையெல்லாம் எடுத்துடணும், அப்போ தான் கசப்பு ரொம்ப இருக்காது. இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலமாவு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, அரை எலுமிச்சைப்பழ சாறு ஊற்றிக்கிறேன். அந்த எலுமிச்சைப்பழ சாறு ஊற்றினா தான் அந்த கசப்பு ரொம்ப இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது நல்லா ஊற வைக்கணும். இப்போ நான் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறேன். அப்போ அது ஊறி வந்தால் தான் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இப்போ நான் பாவக்காய் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா வெந்து வருது. இது வேகவும் ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு சைடு வெந்துச்சு பாருங்கள். இப்போ நான் திருப்பிக்கிறேன் பாவக்காவை. ஸோ அது வெந்ததே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஒரு சைடு. இப்போ ரெண்டு சைடை நல்லா வேகட்டும். இப்போ பாவக்காய் ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு பாருங்கள். அதை அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ண போல் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சிக்கலாம். இப்போ எல்லா பாவக்காவும் நான் பொரிச்சிட்டேன் பாருங்கள், நல்லா பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. ஸோ இது சாப்பிட்டு பார்த்தோம்போது கசப்பே ரொம்ப இல்லை. ஸோ இதே மாதிரி சேம் மத்தில் நீங்களும் பாவக்காய் சிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.